வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ரோடு கிராஸ் பண்ணி போகிற பெரிய மலை பாம்பை தான் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய பாம்பு! இது அந்த பக்கம் போய் சேர்ற வரைக்கும் ரெண்டு பக்கம் இருக்கிற காரு வண்டி எல்லாமே அப்படியே நிற்குது. பாம்பு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு வழி விட்டு தானே ஆகணும். அடுத்ததா இங்கிந்த வீடியோல ரெண்டு மினி போட்டுக்கு நடுவுல நுழைஞ்சு வந்த ஒரு சுறா மீனை தான் பாக்குறோம். சுறா கொஞ்சம் ஆபத்தான மீன் அப்படிங்கறதுனால போட்ல இருந்தவங்க கொஞ்சம் கதி கலங்கிதான் போனாங்க. ரொம்ப சின்ன போட்டாச்சே, கவிழ்த்து தண்ணிக்குள்ள போட்டுற கூடாதேங்கிற யோசனை தான். இங்கிந்த வீடியோல பைக்ல போயிட்டே இருக்கும்போது என்னடா அது மறைஞ்சு நிக்குது அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமா பாத்துருக்காங்க. சந்தேகப்பட்டபடியே அது ஒரு புலிதான். எவ்வளவு வேகமா ஓடி வருது பாருங்க. நல்ல வேளை பைக்ல வந்தவங்களை துரத்தாம அங்கேயே நின்றுடுச்சு. அடுத்தது இங்கிந்த வீடியோல போட்டோகிராஃபர் ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டே இருந்தா அவர் பக்கத்து மெதுவா வந்த ஒரு சீட்டாவை தான் பாக்குறோம். அவரு மேலதான் எவ்வளவு பாசம் பாருங்க. நாக்கால நல்லா தடவி கொடுக்குது. சீட்டா என்னதான் காட்டு விலங்கா இருந்தாலும் சின்ன சின்ன விலங்குகளை தான் வேட்டையாடி சாப்பிடுமா. ஏன்னா அதோட தாடி எலும்பு சிங்கம் புலி சிறுத்த அளவுக்கு அவ்வளவு பலமானது இல்ல. அதனால மனிதர்களை ரொம்பவும் தாக்காது. அடுத்ததான் இங்கிந்த வீடியோல முதலுக்கிட்டே போய் போட்டி போட்டு நிக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம். இந்த பூனைக்கு ரொம்ப தான் தில்லு. முதல்ல வாய்க்குள்ள யாராவது கை விடுவாங்களா? ஆனா முதல்ல வாய்க்குள்ள இருக்கிற இறைச்சியே கையை விட்டு எடுத்து தூக்கிருக்கு. அப்ப இந்த பூனை எவ்வளவு பெரிய கில்லாடியா இருக்கணும். இங்க இந்த பூனை சுருண்டு இருக்கிற இந்த பாம்பை பிடிக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போகுது. அது பக்கத்துல போய் தொடுறதுக்குள்ள பின்னாடி வீடியோ எடுத்துட்டு இருந்தவர் பதட்டமாகி இந்த பூனையையும் சேர்த்து பதற வச்சிருக்கிறாரு. தொட்டுட்டு ஓடி இருக்கு பாருங்க. ஒரு ஓட்டம் அந்த இடத்துல நிக்கவே இல்லை. ஏன்னா பாம்பு உயிரோடு இருந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முதலையை தான் பாக்குறோம். அது இருக்கிற குளத்திலேயே ஒரு சறுக்கு கண்டுபிடிச்சி எப்படி சறுக்கி சறுக்கி விளையாடுது பாருங்க. இந்த மாதிரி சறுக்கிட்டே அந்த பக்கம் போய் சேர்றது இல்லை, அதுக்கு அவ்வளவு ஆனந்தம். குட்டி பசங்க மாதிரி விளையாட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததா இங்கிந்த வீடியோல ஆடெல்லாம் கம்பி வச்சிருக்கிற அந்த கூண்டுக்குள்ள போட்டு பூட்டை பூட்டாம தொங்க விட்டு இருக்கிறாரு. பூட்டு பூட்டவே இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்ச அந்த ஆடு எவ்வளவு வேகமா செயல்பட்டு இருக்கு பாருங்க. பூட்டை தூக்கி வெளியே போட்டுட்டு கம்பியை நீக்கிட்டு எல்லா ஆட்டையும் கூட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வந்திருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அடுத்ததா இங்கிந்த வீடியோல வீட்டுக்குள்ள குடுகுடு நுழைஞ்ச டிராகன் பள்ளி அங்க எங்க போறதுன்னு தெரியாம வீட்டுல தொங்க போட்டிருக்கிற கட்டன் மேலே ஏறி இருக்கு. ஜன்னல் வழியா வெளியே போக நினைச்சு எந்த பாதையும் கிடைக்காததுனால எங்க போறதுன்னு தெரியாம தொங்கிட்டு இருக்கு. அடுத்ததான் இங்கிந்த வீடியோல முதல்ல மாதிரியே சறுக்கி சறுக்கி விளையாடிட்டு இருக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம். என்னதான் பெரிய உருவமா வளர்ந்தாலும் இந்த மாடுக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருந்திருக்கு பாருங்க. அடுத்ததான் இங்கிந்த வீடியோல இந்த பெரிய யானை குடிக்கிறதுக்காக தண்ணி கொண்டு வைக்கிறாங்க. இந்த சின்ன பக்கெட்ல வச்சிருக்கிற இந்த தண்ணி இந்த யானைக்கு எப்படி பத்தும்? தும்பிக்கையை நினைக்கிறதுக்கு தான் கரெக்டா இருந்திருக்கு. இதை எப்படிதான் இந்த யானைக்கு குடுக்கறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு அப்படியே தும்பிக்கையில ஊத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. யானையும் அவரோட யோசனை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கு. ரெண்டு தந்தத்தை பார்த்தாலே தெரியுது இல்ல எவ்வளவு பெரிய யானை. ரொம்ப தாகத்தோட இவர் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்திருக்கு. அடுத்ததான் இங்கிந்த வீடியோல ஷூக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு சிலந்தியை தான் பாக்குறோம். இந்த சிலந்தியோட உருவமே ரொம்ப பெருசா இருக்கு. சிலந்தி வகைகள்ல விஷத்தன்மை உடையதும் இருக்குதான். அதனால எப்பவும் ஷூ போடும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்குது இல்ல. அடுத்ததான் இங்கிந்த வீடியோல திடீர்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வந்த ஒரு யானையை தான் பாக்குறோம். சீட்டு வச்சு மறைச்சு கட்டியிருக்கிறாங்க. யானைக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் தானே. இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு லேசாக தள்ளி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஒரு வீடே இருக்குது. அடுத்ததான் இங்கிந்த வீடியோல கரடியோடு சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக இந்த கரடியை எப்படியெல்லாம் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. கரடியை சமாளித்து எடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கரடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.